வர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் கீரா இயக்கத்தில் சமுத்திரகனியின் நடிப்பில் எட்டு திக்கும் பர மார்ச் 6 முதல் உலகமெங்கும். ஒரு தருணத்தில் நாங்கள் எல்லாருமே இங்கே இருந்திருக்கோம். ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்தின் சார்பாக இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். வாழ்நாள் கனவு எங்களுக்கு மதிப்புக்குரிய அண்ணன் திரு ராகவா லாரன்ஸோட கை இணைந்து இந்தி நடிகரான அக்ஷயகுமாரம் அவரும் இணைஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு காஞ்சனான்ற ஒரு படத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வாக காட்டின ராகவாலாரன் சரனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அது அப்படியே தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு போய் அந்த தொடர்ந்து அப்படியே எங்களுக்குள்ளே நாங்கள் ரன் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அண்ணங்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சோம். வீட்டு விட்டு வர திருநங்கைகள் வந்து படிப்போம், அவங்கள லட்சிய கனவும் பாழாயிடுதுன்னு அவங்க லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கட்டாயமாக நான் படத்தில் மட்டும் சொல்லலாமா, நிஜ வாழ்க்கையிலே திருநங்கைகளுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருந்தார். அப்போ ஒரு இல்லம் கட்டினா நல்லாயிருக்கும்னு, அவங்களோட எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கான விஷயம் படிப்பாக இருக்கட்டும் இல்லை சுய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றிப்பாங்கன்னு அண்ணன் சொல்லியிருந்தார். நாங்களும் பேசியிருந்தோம். அப்போது எங்களுக்கு ஒரு 1.5 கிரவுண்ட் இடம் கொடுத்தார் ஆரம்பம். அந்த இடத்த அறிவிக்கும் போது 25 வருஷமாக சகோதரன் அமைப்பும் தோழியும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. சகோதரன் 25 வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதோட வெள்ளி விழாவில் வந்து அண்ணன் வந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ எல்லோரோட விருப்பமும் மனுவை கையில் கொடுத்தோம். அண்ணன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அந்த இடம் அனுப்பம்பட்டில் வாங்கி கொடுத்தாரு 1.5. அப்புறம் என்ன நினச்சார் ஏது நினச்சார் தெரியல, இதை நம்ம பெருசாக செய்யணும் பெரிய அளவு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி பூந்தமலையில் இருக்கிற ஒரு 3 கிரவுண்டு இடத்த திருநங்கைகளுக்காக இன்றைக்கி வழங்குறதுக்காக இருக்கிறாரு. அதை கட்டணும் அது நான் ஒண்டி கட்டினா மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு காஞ்சனா 1 இந்தி மும்பையில் அக்ஷயகுமாரை வச்சு இயக்கம் பண்ணுறாரு, படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இவர் எடுத்து சொல்லவோ அப்போது அந்த பில்டிங்கான ஃபுல் செலவு என்ன ஆகும்னு அக்ஷயகுமார் சார் கேட்கும் போது அண்ணன் ஒரே வருஷம் 1.5 கோடி ஆகும்னு 3 அடுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். உடனே ஒரு விஷயம் கூட தாமிக்கல, ஒரே செக்கு கையெழுத்து போட்டு அவங்க வாழ்வாதாரத்தை என் மூலியமாக நானும் நான் அந்த ஃபுல் பில்டிங் கட்டி தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு. அதுக்காக மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க விரும்புகிறோம், நிறைய விஷயங்கள் பண்ண ஆசைப்படுறோம். எங்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மாற்றிக்கிறதுக்கு ஆன விஷயத்தை நாங்கள் பண்ண ஆசைப்படுறோம். இதுக்கு தான் நாங்கள் வந்து 25வது வருஷம் சகோதரன் அண்ட் தோழி எல்லா அமைப்பு சேர்ந்து ஒரு விழா பண்ணோம். இந்த 25 வருஷமாக திருநங்கைகள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது, இந்த 25 வருஷமாக தாண்டி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சாதிச்சிருக்கிறாங்கன்னு அப்படி விழா பண்ணும்போது அண்ணன் இந்த விஷயம் சொல்லும் போது உண்மையிலே ஒட்டுமொத்த திருநங்கை இந்திய அளவிலும் சரி தமிழ்நாடு அளவிலும் சரி அவருக்கு கலியுக கர்ணன்னு ஒரு பட்டத்தை வச்சோம். இதை நாங்கள் பெருமையாக இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். அந்த பேர் வந்து அவருக்கு சால பொருந்தது. உண்மையிலே கலியுக கர்ணன் தான் எங்களோட வாழ்வாதாரத்தை உண்மையிலே உயர்த்துகிற தகப்பன் ஸ்தானத்திலையும் ஒரு கூட பிறந்த சகோதர ஸ்தானத்திலும் இருக்கிறார். அவர் எந்த இதில் வந்து ஆதாயமும் எதுவும் கிடையாது. நான் பண்ண படம் அதால் திருநங்கை மக்களுக்கு சகோதரிகள் செய்யணும்னு முன் வந்து செய்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர் உதவுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வரலாம். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இணைஞ்சு நீங்கள் எல்லாருமே செய்யலாம். ஊடகம் முன்னாடி நான் எல்லாருக்கும் அழைப்பிடுறேன். கடந்த ஒரு 25 வருஷமாக சகோதரன் மூலியமாக தான் வந்து நிறைய அமைப்புகள் வந்து சென்னையில் இயங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஆதாராக இருக்கட்டும், லைவ் அட்வொகேட் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆலோசனை கொடுக்குறதா இருக்கட்டும், ஹெல்த்து சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், சகோதரன் நிறைய விஷயங்கள். ஆனால் அந்த சகோதரனுக்கு ஒரு இருப்பிடம் வந்து இல்லை. இந்த சகோதரன் வெளியே போனவங்க நிறைய எத்தனாயிரம் திருநங்கைகள் வந்து போலீஸாக இருக்கிறாங்க, அட்வொகேட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆலோசனை இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டோட உறுப்பினராக இருக்கிறாங்க, இதுலேருந்து போனவங்க டாக்டராக இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரனுக்கு ஒரு இல்லம் இல்லை. அந்த இல்லத்தை தான் நாங்கள் அண்ணங்கிட்ட முன்னாடி வச்சோம். அண்ணே வாடகை மாதமான கொடுக்குறோம், 7 மணியான எங்களை அனுப்பிச்சிருவாங்க வெளியே, மற்ற திருநங்கைகள் ஊர்லேருந்து வந்தால் வெளியே போய் தங்கணும், பஸ் ஸ்டாண்டில் தங்கணும், இப்படிலாம் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் அவர் மைண்டில் வச்சு கட்டாயம் அவங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணி தரணும். சகோதரனுக்கு இந்த 3 கிரவுண்ட் இடத்த அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறார். எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நாங்கள் இல்லை, எங்களை நல்லபடியாக இந்த 25 வருஷமாகவும் நல்ல தினமாக நீங்கள் ஊடகம் முன்னாடி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் நீங்கள் நிறைய விஷயத்தை எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணணும். நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பசுமை வீடுகள் திருச்சியில் கொடுத்துருக்காங்க, சேலத்தில் கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னையிலையும் நம்மளுக்கு ஒரு சுமார் 550 திருநங்கைகளுக்கு குவார்டர்ஸில் வீடு கொடுத்துருக்காங்க. அதாவது எர்ணாவூர்லேயும் கண்ணகி நகரில் 540 பேருக்கு திருநங்கைகளுக்கு வீடு கிடச்சிருக்கு. இது இந்த இல்லம் எதுக்காக முக்கியமாக எங்கே போகுதுன்னா, வயசான திருநங்கைகளுக்கும் அப்புறம் ஒரு லேர்னிங் சென்டராக திருநங்கைகளுக்கு பயிற்சி ஒரு ஸ்கூலாகவும் அது எங்கே போகுது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் அந்த அவரு அக்ஷய்குமார் சார் கொடுத்துருக்குற அந்த 1.5 கோடி ரூபாய் அந்த ஒரு பில்டிங்கில் யூஸ் பண்ண போகிறாங்க. நிறைய அங்கே வந்துட்டு இளம் திருநங்கைகள், படிக்கிற திருநங்கைகள், பெற்றோர்களால் வெளியேற்றப்பட்ட திருநங்கைகள், யாருமே ஆதரவு இல்லாத ஒரு திருநங்கைகள் எல்லாம் அங்கே தங்க போகிறாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது. அவங்க அந்த அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கை தரத்தை தயார் நிலையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்க வேண்டாம். அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிறதுக்கான, வெளியே போகிறதுக்கான சூழல். ஏன்னா இது வந்து டெம்பரவரி தான், இது வந்து அவங்க பர்மனெண்ட் கிடையாது. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் எங்கே யாராக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் வரலாம். இவங்க இவங்க தான் வரணும்னு இல்லை, யார் வேணாலும் வரலாம். அவங்க மனநிலையையும் அவங்க எதை சாதிக்க விரும்புகிறாங்களோ அதுக்கான நேரங்கள் இருக்குது. இல்லை உண்மையில் இப்போ ஒரு விஷயம் எனக்கு இப்போ அண்ணன் ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க, இதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அவர் பண்ணலை, அக்ஷய்குமாரும் ராகவலாரன் சன்னனும் இணைஞ்சு கிட்டத்தட்ட 4 மாநிலத்தை பண்ண போகிறாங்க. மும்பை, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் கேரளா, தமிழ்நாடு 5 மாநிலம். இது முடிய போது இன்னும் அந்த 4 காத்துட்ருக்கோம். கடைக்கால் போட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணி செங்கல் வைக்கிறதுக்கான 4 இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இருக்குது, அதுவும் நல்லபடியாக நடக்கும். பிற மாநிலத்திலும் நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த 4 இந்த 2ஆம் தேதி வந்து ஸ்ரீ சுவாமி ராகவேந்திரா சுவாமியோட பிறந்த 4, இந்த 4 முன்னிட்டு நாங்கள் இந்த விஷயத்த, நல்ல விஷயத்த ஊடகத்துக்கு முன்னாடி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். எப்போ அடிக்கல் நடுவோம் அது கூட சீக்கிரத்தில் ஒன்று, ஒரு 10 நாள் இல்லை 20 நாளுக்குள்ள அது ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து செய்யணும். ஏன்னா அது காலத்துக்கு நிலச்சிருக்கணும், டக்கு டக்குலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயும் நடக்கும். அதுக்காக கட்டாயம் எங்களுக்கு வந்து மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, அரசியல் எல்லாருமே எங்களுக்கு வேணும். அதனால் எல்லா அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் சினிமா நட்சத்திரங்களாக இருக்கட்டும், உதவி பண்ணுற கலெக்டர்ஸுங்க, அட்வொகேட்டுங்க, ஜட்ஜுங்க, எங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கிற ஊடகங்க, எங்களுக்கு போனாக இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த விழாவை நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையாகவே இந்த இல்லம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இல்லமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 16-18 வயசில் ஒரு 19 வயசில் ஒரு வீடு விட்டு வெளில வரும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது. படிப்பு பார்த்திங்கன்னா பாதியிலே நிறுத்திருப்போம். பெற்றோர்களால் அவங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எங்களால் அசிங்கம் சொல்லிட்டு அவங்க எங்களை வெளியேற்றுறாங்க. அப்போ போகணுன்னா எங்களோட திருநங்கை இல்லத்துக்கு தான் நாங்கள் போக வேண்டியிருக்கோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்துல நம்மளுக்கு சுமூகமாகவும் கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிற அந்த கடை வசூலுக்கோ வேறு தொழிலுக்கோ போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளும். இதே இந்த ஹோம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட படிப்பு கண்டினியூ ஆகிறதுக்கும் அவங்களோட ஃப்யூச்சரு தவறான ஒரு பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு இதில் ஒரு பாதையில் அந்த திருநங்கை கொண்டு போகிறதுக்கு உதவும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சோம். திருநங்கை 25 அதாவது கடந்து வந்த பாதையில் 25வது வருஷத்தில் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தோம். அவர் கேட்ட உடனே உண்மையாகவே எங்களுக்கு கலியுக கர்ணனாக எங்களுக்கு இருந்தார் அவர். அப்போது எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய இது கொடுக்குறேன்னா அந்த பெரிய மனசு எல்லாருக்கும் வரணுன்றது தான் எங்களோட வேண்டுதல். அந்த 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 ஹோமில் யார் யார் இருக்க போகிறாங்கன்னா திருநங்கை மட்டும் இல்லை, அவங்களுக்கான அந்த 3 கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஹோமில் குழந்தைகள், அவர் வளர்க்குற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களும் மாற்றுத்திறனாளிகளும், இவங்க 3 பேரும் தான் அங்கே இருக்க போகிறாங்க. ஒரு தாய்மொழியும் கொண்ட எண்ணம் தான் எங்களுக்கு, எங்களுக்கு குழந்தையால பெற்றுக்க முடியாது. அங்கே இருக்கிற குழந்தைகள நாங்கள் கண்ணு போல் இமையை போல் பார்த்து அவங்கள வளர்க்குறதுக்கும் நாங்கள் தாய்மை அடைகிறதுக்கும் அந்த இடம் நல்ல சூழ்நிலாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல ஒரு அறிவுரையோ, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு என்னவோ, நாங்கள் குழந்தை பெற்றிருந்தா என்ன அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போமோ, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அம்மான்ற ஏக்கம் இல்லாமல் அம்மா பிள்ளை அப்படின்ற ஒரு இதுதான் அங்கே நடக்க போகுது. இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு
குழந்தைகளும் திருநங்கைகளும் இணைந்திருக்கிறது. நன்றி நன்றி. எல்லாம் எல்லாம் எல்லாம்